ஹோண்டா நம்பி எடுத்த காரணம் எல்லாமே வந்து அந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான், அதுக்கு ரெண்டு குவாலிட்டி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஓகே, அந்த நம்பிக்கையே. ஆமா, சரியா நோட்ல பண்ணிட்டு எத்தனை வந்து. ஆமா, நான் சரி மறந்துட போறோம், நல்லதும் விட்டுற கூடாது கெட்டதும் விட்டுற கூடாது. ஆமா, ரெண்டுமே சொல்லணும் கண்டிப்பா. हेलो गाइस, वेलकम टू अवर चैनल राइडर मिशन। நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹோண்டா ஐஎன்எஸ். சோ அதோட டீடைல் ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோல வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம், சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்து இந்த பைக்கோட டீடைல் ரிவ்யூ வந்து நான் பண்ணிட்டேன். சோ அது யாரும் நீங்க பார்க்கல அப்படினீங்கனா மேல ஐ பட்டன் குடுக்குறேன், அங்க போய் பாருங்க, சரிங்களா? நம்ம வீடியோ இதா நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம ரைடர் மிஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கனா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால எனக்கு என்ன ப்ரோ வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ், பைக் ஓனர்ஷிப் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ரைடிங் கியர்ஸ், அதுக்கப்புறம் பைக் ஆக்சசரிஸ், மாடிஃபிகேஷன் பைக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட டிராவல் பிளாக் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். சரி, ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், வாங்க காய்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் சொல்கிற டீட்டெயிலும் ப்ரோ சொல்கிற டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ யாருனா வந்து இந்த பைக் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நல்லாவா இருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் வந்து நல்ல கண்டென்ட்டு, நல்ல தெளிவாக டீட்டெயிலாக ரிவ்யூ தான் நம்ம சேனலில் இது வரையும் போட்டிருக்கோம். அதேமாரி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோலையும் சரி நல்ல தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து நான் ப்ரோ கிட்டே கேட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரோவை இன்வைட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நம்ம கூட வந்து இந்த பைக்கோட ஓனர் இருக்காரு, சரிங்களா? ஸோ அவர்கிட்ட தான் நம்ம டீட்டெயிலாக கேட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அவரை பற்றி நான் கேட்குறேன், அவரை பற்றி அவர் சொல்லுங்கள். சொல்லுங்கள் உங்கள் நேம், உங்களை பற்றி லைட்டாக சொல்லுங்கள், இன்ட்ரடக்ஷன். ஓகே ப்ரோ. ஸோ என் நேம் வந்து விபின் ப்ரோ. ஸோ நான் வந்து நேட்டிவ் பார்த்தீங்கன்னா வடலூர் பக்கம். ஓகே. ஸோ ரீசெண்டாக ஒரு 8 இயர்ஸாக சென்னையில் இருக்கேன். ஸோ ஒரு ஐடி செக்டர் ஒர்க் பண்ணிருந்தோம். ஓகே ஓகே ஓகே. சிம்பிளாக முடிச்சிட்டாரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, இப்போ இந்த பைக் வந்து எதுக்கோசம் வாங்கினீங்க? ஏன்னா இப்போது நிறைய க்ரூசர் டைப்பில் வந்து நிறைய பைக்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்து ஜாவா, அதுமாரி நிறைய பைக்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்க சொல்ல நீங்கள் இந்த பைக் வந்து பர்டிகுலராக வாங்கினீங்க, இனி ரீசன் இருக்கு? ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லணும்னா ஹோண்டா ப்ரோ. ஹோண்டா இதில் ஹோண்டா இன்ஜின்னா அந்த ட்ரஸ்ட் வருதி ப்ரோ. ஓகே. ஸோ அதனால் நம்பி வாங்கலாம் ஹோண்டா இன்ஜின்னா. அதான் அதனால் அந்த ஹோண்டா நீங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ ஐஎன்எஸ், ஸோ இப்போ வந்து ரொம்ப எல்லாரோட கனவு பைக்காக இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஹோண்டா ஐஎன்எஸ் வந்து நல்லா தேட ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து சென்னையில் வந்து புக்கிங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இருக்க சொல்ல நீங்கள் வந்து சென்னையில் தான் ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்கே புக் பண்ணீங்க, எங்கே வாங்கினீங்க, அதை பற்றி கொஞ்சம்? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு 10 days பிஃபோரே புக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ கோயம்புத்தூர் சூரியபாலால் தான் புக் பண்ணேன். கோயம்புத்தூரில் போயிட்டு இது பண்ணிங்க? கோயம்புத்தூர்லேருந்து நான் சென்னைக்கு ஓட்டிட்டு தான் ப்ரோ வந்தேன் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் புக் பண்ணி அங்கேயே பைக் டெலிவரி எடுத்து இங்கே சென்னைக்கு வந்திருக்கீங்க? ஆமாம். ஸோ சென்னையில் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்கள்? ஆமாம், சென்னையில் புக்கிங் ஆரம்பிக்கல. ஓகே. ஸோ இருந்தால் கண்டிப்பாக சென்னையில் எடுத்துருப்பேன். ஏன் இங்கே இருந்தால் கோயம்புத்தூரில் போய் எடுக்கணும் கருத்து? பட் ஆனால் இப்போதைக்கு வந்து சென்னையில் புக்கிங் இருக்குது, எல்லாமே அவைலபிளாக இருக்கு. சரி ஓகே. ஸோ அதை பற்றி இப்போ வந்து நீங்கள் பைக் வாங்கியிருக்கீங்களா? எப்படி இருக்கு பைக்கு? பைக் வந்து எனக்கு வந்து ஒரு வேற லெவல் ஃபீல் ப்ரோ. வேற லெவல். ஆமாம், நான் வாங்கிட்டு என்னடா நம்ம வந்து ஆக்சுவலாக நான் ஒரு R15 யூஸர், அது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி டைப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாசிக்ஸ் இதுக்கு போகிறோமே. ஸோ நமக்கு என்ன செட் ஆகுமா இல்லையா, செகண்டாக வந்து ஒரு 5.5 feet தான் டால், ஓகேவா? ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து கால் எட்டு மாட்டாதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது.
ஸோ அதனால் பார்த்துட்டே இருந்தேன், சரி ஓகே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே எடுத்து பார்க்கலாம், அப்புறமேட்டு நம்ம இது பண்ணலாம், ஒரு டெஸ்ட் ரைட்லாம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் பார்த்தா. அப்புறம் டெஸ்ட் ரைட் பார்த்த அப்புறம் இந்த பைக் தான்டா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அந்த அளவுக்கு அந்த பவர் எல்லாமே ஃபீல் பண்ணேன். சரி ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பைக் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி எடுத்துருக்கீங்க, பவர் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதோட மைலேஜ் எவ்வளோ வருது, சிட்டியில் எவ்வளோ வருது, ஹைவேல எவ்வளோ வருது ப்ரோ? ஸோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 to 37 வரையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது ஓட்டுறவங்களை பொறுத்து. செகண்ட் வந்து ஹைவே போயிட்டீங்கன்னா என்னோட ரைடிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 41 கிடைக்குது. சார் நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்பீடு போவீங்க உங்களுக்கு 41 கிடைக்குது? நான் ஒரு 90 to 100 ஓட்டிருக்கேன். 90 to 100, ஆனால் 100 வந்து கரெக்டாக எப்பயுமே ஓட்ட மாட்டேன். அப்பப்போ ஒரு என்ன சொல்கிறது, அது தகுந்த மாதிரி ஒரு ரீச் பண்ணுறது அப்படின்றது. ரோடு காலியாக இருந்தால் ஒரு 100 ஓட்டுவேன், அந்த வேலைனா ஒரு 90 அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ண சொல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பைக் வந்து நீங்கள் வந்து ஒரு 5th கியர் போட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 வந்து உட்காந்துடும். அதுவே ஓகே, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஏற்றணும் அவசியமே இல்லை. நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கீங்க டோட்டலாக? ஓடோ கிலோமீட்டர் இருக்குல்ல டோட்டல்? 2170 ஓட்டிருக்கேன் ப்ரோ. 2170 கிலோமீட்டர் ஓட்டி? ஓகே ஆமாம். ஓகே, அவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸோ அதோட கரெக்டான எக்ஸாக்ட் மைலேஜ் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம். சரி சரி ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைக்கில் இருக்க அவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்களா, பிரேக்கிங் எப்படி இருக்குது? பிரேக்கிங் வேறு லெவல் ப்ரோ. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா நிஃபின் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க, லைப்ரே கூட கிடையாது. ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஆர் 250 வர பிரேக்கிங் அந்த சேம் அந்த இது கேலிப்பர் தான். ஸோ பக்காவாக இருக்குது, நீங்கள் எங்கே அடித்து நிறுத்தினோ அங்கே கரெக்டாக நிற்கும் ப்ரோ பைக்கு. பிரேக்கிங் வைஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது? ஃப்ரண்ட் அண்ட் பேக் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இந்த பைக் வந்து நல்ல டாப் ஸ்பீடு போகுது, ஆனால் சில பைக்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டார்க் அதெல்லாம் கொடுத்துருங்க, பிரேக்கிங் விஷயத்தில் வந்து ரொம்ப இல்லை. அதில் ஹோண்டா அதுதான் சொல்கிறேன், ஹோண்டா நம்பி எடுத்த காரணம் எல்லாமே வந்து அந்த காம்ப்ரமைஸே பண்ண மாட்டான், அதுக்கு எனக்கு குவாலிட்டி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஓகே, அந்த நம்பிக்கையே. ஆமாம். ஸோ அது இல்லாமல் அந்த ஹோண்டாவோட இன்ஜின் எப்படி இருக்கு உங்களுக்கு, வைப்ரேஷனாக இருக்கா இல்லை ரொம்ப வைப்ரேஷன் இல்லை ப்ரோ? வைப்ரேஷன் நான் ஓட்டின டாக் ஸ்பீடு வரையுமே வைப்ரேஷன் இல். மேபி நான் இன்னும் டைப் பண்ணி பார்த்துனா இருந்திருக்குமா இல்லையான்றது இது பண்ணலாம், மேபி ஃபியூச்சரில் தெரிய வரும். சரி, இப்போ நீங்கள் ஹைவேல இன்கேஸ் நீங்கள் 100 போஸ்டில் உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்லேயோ இல்லை சீட்லேயோ சில பேர் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறாங்க, அதுமாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபுட் ரெஸ்ட்டில் மைல்டாக வரும், அது ஒன்றும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அது அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்குலாம் கிடையாது, அட்ஜஸ்டபிள் தான் அது, மைல்டாக வரும். அது உங்களுக்கு நீங்களாக அதை உன்னிப்பாக கவனிச்சா தான் உங்களுக்கு தெரியும், மற்றபடிலாம் தெரியாது. சரி, இப்போ மிரர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, பின்னாடி விசிபிலிட்டி எப்படி இருக்குது? அதுவும் இல்லாமல் நீங்கள் ரைட் போன சொல்ல அதில் வைப்ரேஷன் இருக்கா, பின்னாடி வர வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? அதாவது மிரர் வந்து இது ஆக்சுவலாக கான்ஸில் எடுத்துக்க ஒரு பாயிண்ட் இது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பெருசாக கொடுத்துடலாம், ஆனால் வைப்ரேஷன் இல்லை, பட் ஸ்டில் வந்து மேனேஜபிள் தான். உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஜாக்கெட் போட்டிங்கன்னா ஓர் இந்த அளவுக்கு கவர் ஆகிடும் தெரியும், பட் ஆனால் பின்னாடி வருது என்ன வண்டி வருதுலாம் தெரியும், அவ்வளோ தெரியாமல் ஒரு பிளைண்டாலாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துக்கலாம். என்னன்னா ஒரு கியர் ஷிஃப்ட் பண்ணும் போது கொஞ்சம் நம்ம மாத்தி கீத்தி பண்ணும் போது ஒரு கியர் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல ஃபால்ஸ் நியூட்ரல் விட சான்ஸ் இருக்கு. செகண்ட் வந்து கியர் மடாரனு விடும் அப்படியே ஒரு மாதிரி, அந்த மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு இது ஃபீல் பண்ணுறேன். ஆர்பிஎம் மீட்டர் இருந்திருக்கலாம். ஓகே. வேற இப்போ இதில் இருக்க கொடுத்துருக்க அட்வான்டேஜ் இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ இல்லை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸபுல்லாக இருக்கா இப்படி ப்ரோ? ஏன்னா வந்து இது வந்து லோ எண்ட்லேயே வந்து நல்ல டார்க் ப்ரொடியூஸ் ஆகும்னால வந்து இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒன்னாலேருந்து. ஸோ அது எப்படி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல, அது கரெக்டாக இருக்கா? ரொம்ப ஃப்ராங்காக கேட்குனா எனக்கு அது யூஸ் தெரியல. ஸோ வந்து நான் ட்ராக்ஷனை ஆஃப் பண்ணி ஓட்டி பார்த்தேன். ஸோ மேபி பிக்கப் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தேன், இல்லை. ஸோ ஆனால் அது என்னன்றது நான் வந்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பைக் வந்து ஸ்லிப் ஆகிறது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றது. இப்போ இப்போ நீங்கள் நார்மல் ரோட்டில் போக சொல்ல உங்களுக்கு அந்த ஃபீல் ஆமாம் இருக்காது. நீங்கள் ரெய்னியில் ரெய்னி சீசனில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கன்னா மேபி அது உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆமாம், கரெக்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் டயர்ஸில் வந்து கரெக்டாக க்ரிப்பு, உங்களுக்கு ரோட் க்ரிப்பு எப்படி இருக்குது? ஏன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நம்ம இந்தியன் ரோடுக்கே எம்ஆர்எஃப் ஓகே தான், நிறைய பேர் சொல்லுவாங்க மிச்சின் கொடுத்துருக்கலான்னு, தேவையில்லை. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, இந்த பைக் ஒன்றும் அவ்வளோ டாப் ஸ்பீட் ஒன்று நம்ம போய் போகிறதில்ல. இந்த பைக் வாங்குறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்ட்டாக போகணுன்னு நினைக்கிறவங்க தான் வாங்குவாங்க. ஸோ அப்படின்றவங்களுக்கு இந்த டயர் ஓகே தான் ப்ரோ. ஓகே. ஆமாம், டயர்ஸ்லாம் ஓகே ஓகே தான், க்ரிப்லாம் நல்லா தான் இருக்குது, க்ரிப்லாம் ஆசமாக இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கிங் சொல்லியாச்சு, டயர்ஸ் பற்றி நீங்கள் பேசிட்டீங்க, லைட் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ எல்லா பைக்லையும் வந்து ஹைலோஜன் அப்படிலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலுமே இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடி. ஸோ அது எப்படி இருக்குது உங்களுக்கு எல்இடி நைட் டைம், இப்போ நீங்கள் லாங் ரைடில் போகிற நைட் எப்படி இருந்தாலும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அதான் நான் வந்து இப்போ வந்து இதோட எல்இடின்னு வரும்போது, ஏன்னா R15 எல்இடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ சேம் அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம வந்து ஸ்டாக் வேறு வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் இதே விசிபிலிட்டி நல்லா த்ரோ நல்லாவே இருக்குது, டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஸோ நான் எதிர்பார்த்ததோட நல்லாயிருக்கு. ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்போ இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு எல்இடி ஆன் ஆஃப் பண்ணுற சுவிச்சஸ் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து டிஆர்எல் ஆக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து நார்மல் பைக்கில் வந்து எப்பவுமே நம்ம ரோட்டில் லைட் போட்டு வந்தா லைட் ஆஃப் பண்ண எல்இடி ஆஃப் பண்ண நிறைய பேர் இருக்குது உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பைக்கில் தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸும் வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆமாம், அது நீங்கள் எதுனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா கேட்குறேன். அது ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணல, இது வரையும் யாருமே ஆஃப் பண்ணலாம் சொன்னதில்லை. பட் ஆனால் அது இல்லாமல் இருந்திருக்கலாமேனு தோணுது, ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏதோ ஒரு ஆரஞ்சு கலரில். பட் ஸ்டில் ஏதோ ஒரு லுக் இருக்குது, ஏன்னா அது முன்னே வந்து அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும். ஆமாம், அது இல்லாமல் விசிபிலிட்டி, ஏன்னா வண்டிக்கு ஒரு யூனிக்னஸ் தெரியணும்ல, ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக மேபி அவங்க கொடுத்துருக்கலாம், ஆனால் அதனால் யூஸ் எனக்கு யூஸ் இருக்கேன் யூஸ் இல்லை தான் சொல்லுவேன். பட் ஆனால் அது வந்து வண்டிக்கான யூஸ் தான். ஆமாம், வண்டிக்கான அட்ராக்ஷன். ஆமாம், ஏற்படுத்தும். ஆமாம், இப்போ வந்து இப்போ சில பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து யூஎஸ்பி சார்ஜர்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்லை. பட் ஆனால் இப்போ வர பைக்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. வெறும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மொபைல் ஹோல்டர் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுமாதிரி இப்போ இந்த ஐஎன்எஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்பில்டாக வந்து மொபைல் சார்ஜர் வந்தது. ஸோ அது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஹைவேல லாங் ரைடில் போகிறீங்களா ப்ரோ, அப்போ உங்கள் மொபைல் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்க சொல்ல உங்களுக்கு எப்படி அது சார்ஜர் கரெக்டாக ஏறுதா, அது எப்படி ஒர்க் ஆகும்? ஆக்சுவலாக இதில் சின்ன ஒரு இது என்னென்னா, சி டைப் கொடுத்துட்டான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எஸ்டன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா சி டைப் டு சி டைப் வந்து ஓகே இருக்கும். ஓகே, அது யூஎஸ்பி கிடையாது, யூஎஸ்பி கிடையாது. ஸோ அப்படின்றது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ மற்றவங்க வேறு ஏதாவது மாடல் மொபைல் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மேபி கன்வெர்ட்ரு போட்டு யூஸ் பண்ணால் கன்வெர்ட்ரு போட்டால் ஏறுதா இல்லை நான் செக் பண்ணல, மேபி அதை ட்ரை பண்ணால் தெரியும். ஆனால் யூஸ் சி டு சி வந்து நல்லா தான் ஏறுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% சார்ஜில் போட்டு ஆன் பண்ணேன். நான் அங்கேருந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 3 hours டைம் எடுத்தது. ஸோ இன்பிட் 1.5 hour ஒரு 73% ஏறுந்து போதும் எனக்கு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் என்ன யூஎஸ்பி சார்ஜர்னா வந்து யூஎஸ்பி சார்ஜர் வந்து இதில் கொடுக்கல, டைப் சி தான். டைப் சி, ஓகே, டைப் சி போட்டு தான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஏன்னா எல்லாருமே யூஎஸ்பின்னு கொடுத்துருந்தா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க டைப் சி கொடுத்தது ஃபியூச்சர் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு எல்லாருக்கிட்டையும் டைப் சி இருக்குமான்னு கேட்டிங்க நிறைய பேர் யூஸ் பண்ணல. ஆமாங்க. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ இதை பற்றிலாம் பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த பைக்கில் அசார்டாக ஆட் பண்ணியிருக்காங்களா ப்ரோ? ஆமாம், அது எப்படி இருக்குது அசார்டு ப்ரோ? அது நீங்கள் ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் தனியாக தான் வாங்கி வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே வண்டி என்னடா வர பெருமையாக பேசுகிறான்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஹைவேல போகும்போது நான் பின்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வர சொன்னேன், ஓகேவா? நான் ஏன்னா நம்ம பைக் எடுக்கும்போது ராயல் என்ஃபீல்டு தான் போனோம், கிளாசிக் 350 தான் போனோம். ரிட்டர்ன் மச்சான் எட்ராக்கு ஒரு வீடியோ எடு, எப்படி இருப்பா பார்த்து சொல்கிறா அப்படின்னா பார்த்துட்டு அவன் சொன்னான், ரியலாக பார்க்கறது சூப்பர் பைக் போகிற ஃபீல் தான் இருக்கேன், ஆனால் நீ வந்து ஸ்பீடு கம்மியாக போகிறனால அது வந்து மேபி கிட்ட வந்து பார்த்து இந்த வண்டி தானேன்னு பார்த்துப்பாங்க. மற்றபடி பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு சூப்பர் பைக்கு என்ன சொல்கிறது ஹாரி டேவிட்சன் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் பார்க்கலாம். நினைக்கிறேன் எனக்கு எந்த விட ப்ராப்ளம் இல்ல அப்படியே ஒரு ஸ்டெடியாக போகுது வண்டி. நீங்கள் யாராவது இடையில ஏதாவது என்ன சொல்கிற அப்சக்கல் பா ஏதோ வராங்கன்னா பிரேக் அடிச்சா கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு ப்ரோ.
ஸோ அடுத்த டேங்க் கெப்பாசிட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, 17 லிட்டர்ஸ்ன்றது வந்து அது என்ன சொல்றது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு தெரியல. ஆமா ஆமா, நானும் அதுதான் நினைச்சேன். பட் டேங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அபினவ் வீடியோவில் பார்த்தேன், 17 லிட்டர்ஸ் சொன்னாங்க. என்னடா இது சொல்றாங்களே, சரி இது வந்து இருக்குமா நம்ம, அப்புறம் வண்டி வாங்கினா நானே ஃபீல் பண்ண 17 லிட்டர்ஸ். ஓகே, ஸோ டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 600 கிலோமீட்டர் சாலிடாக போகலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி ஒன்ஸ் ஃபில் பண்ணி டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா ஓகேவா. அடுத்து வைப்ரேஷன் நில், அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. பிரேக்கிங் சொல்லிட்டேன், அவசரமாக இருக்குது. ஓகேவா, ப்ளூடூத் ப்ரோ, ப்ளூடூத் வந்து அது என்ன மாதிரி ரைடாக இருக்கு, சும்மா கம்ஃபர்ட்டாக அப்படியே ஜாலியாக பாட்டு கட்டே போவேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகணும்னு நினைப்பேன். ஸோ அப்படிங்கும் போது பாட்டு கட்டே போகும்போது ஸோ எல்லாமே கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது, ஏன்னா ப்ரோ வெர்ஷன் இது எல்லாமே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து எப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஆமாம், கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹெட்செட்டில் பாட்டு கேட்பீங்க. ஆமாம், அந்த பாட்டு வந்து சேஞ்ச் ட்ராக் சேஞ்ச் பண்ணலாம், இங்கே இதுக்கு நேவிகேஷன் கீ வச்சு ட்ராக் எல்லாமே மாற்றிக்கலாம் ப்ரோ. இதில் அதனால் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஃபோன் எடுத்து சேஞ்ச் எடுத்து பண்ண அவசியம் இல்லை, இதிலே சேஞ்ச் ட்ராக் பண்ணிக்கலாம், சவுண்ட் அப்பு வால்யூம் எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹோண்டாவோட ஆப் நீங்கள் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லாமே எந்த மெனுக்குள்ளே போகுது எதில் வருது எல்லாமே உங்களுக்கு அந்த வாய்ஸ் கண்ட்ரோல்லே வரும், ஐ மீன் அந்த ஆடியோலேயே வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்ஜின் சொல்லுவேன். ஸோ த்ராட்டில் கொடுத்தாலே ஒரு கஷ்டப்படாமல் ஏறும், 5th கியரில் அந்த ட்ராப் இருக்குது, அதை நான் வந்து அப்பட்டமாக போய் சொல்லக்கூடாது. ஓகே, கொஞ்சம் இதுவாக இருக்குது. 4th கியர் சல்லுன்னு ஏறும், 80 வரை டக்குன்னு ஏறிடு ப்ரோ. அது ஒரு 5th கியர் போட்டிங்கன்னா அப்புறம் திணறும், கொஞ்சம் 100 வந்து ரீச் ஆகுதுல அப்படியே ரொம்ப. ஆமாம், ஆனால் அது ஆக்சுவலாக ப்ரோஸில் கான்சில் சொல்லியிருக்கணும், வந்து ப்ரோஸில் சொல்லிட்டேன் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்றதுக்காக மென்ஷன் பண்ண சொன்னேன். ஓகேவா, எக்ஸாஸ்ட் நட் ப்ரோ, வேற லெவல், அடே திருவதை கேட்கலான்ற போல இருக்கும், அப்படியே டப்பு டப்பு டப்புன்ட்டு இல்லை இல்லை ரிதமாக, அப்படியே கிறிஸ்பாக இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே சவுண்டு பார்த்தீங்கன்னா. ஓகேவா, அடுத்து இந்த மோட் இருக்குது, ரெண்டு மோடு. மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ நான் பார்க்கல, வண்டி வாங்கினப்புறம் நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். எக்கானமி மோட் இருக்குது, இன்னொன்று என்ன மோடுன்னு சொல்ல, ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்ல முடியாது, நார்மல் மோடுன்னு சொல்லலாம். அந்த நார்மல் மோட் போட்டிங்கன்னா வண்டி வந்து நல்லா இன்னும் பவராகவே இருக்குது. எக்கானமி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு 80 அதுக்கு மேலே வந்து போகும், ஆனால் வந்து என்ன சொல்கிறது அந்த இது என்ன சொல்கிறோம் ஒரு இதாக போகும் வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்கானமி மோடு போட்டிங்கன்னா ஒரு உங்களுக்கு ஓட்டுறது இந்த மைலேஜ் கன்செப்ஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும் எக்கானமி மோடு. ஓகேங்களா, சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிள் ப்ரோ. ஓகே, பேக் இது. ஆமாம், அது எப்படி நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி கரெக்டாக? நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஹைட்டு கம்மியாக வேணும்னு நினச்சேன், நான் சொன்னேன் 5.5 ஃபீட் தான் டால் நான் ஹைட் இருக்கேன். ஸோ அதனால் வந்து சஸ்பென்ஷன் கம்மியாக வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்குமே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நல்லா இருக்குமேனா குறைச்சி வச்சுனா வில்லியன் வந்தால் மேபி இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சொல்லுதான் ப்ரோ ப்ரோஸு. இதுதான் காசு இந்த பைக்கில் இருக்க அட்வான்டேஜ்லாம் வந்து ப்ரோ வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் மேலே ஓட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பைக்கில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிரர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம். அடுத்தது இந்த மட் கார்ட் ப்ரோ. ஓகே, இந்த ஏன்னா இவங்க மட் ஃப்ளாப் எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து இந்த மட் கார்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து இந்த ப்ரொடெக்டர் அதாவது இந்த மட் வந்து உள்ள இன்ஜின் போகாமல் இருக்கேன். ஆமாம், நீங்கள் ஒரு மழை டைமில் அதை நம்ம சென்னை சீட்டில் உங்கள் சொல்லவே வேணாம், அங்கே தண்ணி நிற்கும், நீங்கள் ஓட்டும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உங்கள் தொட வரையுமே அடிக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. பின்னாடியே அவங்க வந்து ஓப்பனாக விட்டாங்க, ஸோ பின்னாடி அடிக்கிற தண்ணி ஃபுல்லாக இங்கே அதிகமாக. ஆமாம், இருக்குது, உள்ளே கண்டிப்பாக வரும், உள்ள வரையும் வரும். ஸோ அதில் கொஞ்சம் ஒன்றா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து இந்தியன் ரோடில் அவங்க வந்து டெஸ்ட் ரைட் பண்ணால் மேபி இந்த இது இருந்துருக்கலாம். ஓகே ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து சஸ்பென்ஷன் ப்ரோவில் சொன்னேன், ஆனால் சஸ்பென்ஷன் எந்த சஸ்பென்ஷன் வேணும் ஃப்ரண்ட் இது மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஒரு பள்ளத்தில் விடுறீங்கன்னா அது வந்து ஒரு டம்மு தான் விழுது ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டு. ஆனால் ரியர் விடும்போது அவங்களுக்கு தெரியல, பில்லியன் நான் குறைச்சி ஓட்டி பார்த்தப்போ அவங்களுக்கு வந்து பின்னாடி பெருசாக ஃபீல் ஆகணும் சொன்னால் ஓட்டுறவங்களும் தெரிஞ்சு அந்த மடார் மடார் விழும் உங்களுக்கு. ஓகே, ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆமாம், அது ஒன்று. சுவிட்ச் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா நான் வந்து இது மோடு மாற்றும் போது அழுத்திட்டே இருப்பேன் மாறாது, அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்த வேண்டியதாக இருக்கும். ஆமாம், அந்த இது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் இன்னொரு மேஜர் ஃபால்ட் தான் ஃபால்ஸ் நியூட்ரு விழுது. ஓகே, ஆமாம், அது மேபி 350 சிசி மேலே இருந்தாலே விழுமானு தெரில. ஸோ நான் சொன்னால இது நான் R&5 ஓட்டிட்டுருந்தேன், ஸோ அது கம்பேர் பண்ணாமல் இது ஃபால்ஸ் நியூட்ரு ஒரு மேஜர் இஷ்யூவாக தெரியுது, அது எப்படின்னு தெரில, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரோ கான்ஸ். அவ்வளோதான். ஆமாம், ஸோ இப்போ நீங்கள் மாடிஃபிகேஷனாக இந்த பைக்கில் என்ன பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் பண்ணல ப்ரோ, நான் பொதுவாக பண்ண மாட்டேன், விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் ஷாக்காக தான் ஓட்டிட்டு? ஆமாம். சரி, ஓகே.
தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. உங்களோட டைம் வந்து நம்மளுக்குள்ள வந்து ஷேர் பண்ணது, உங்களோட ரிவ்யூஸை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. ரைடர் மிஷன் ஷேர் பண்ண உங்களுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் வந்து இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த பைக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஓனரோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கிளியராக எடுத்து போட்டுட்டேன். நம்மளோட ரைட் ரிவ்யூ நான் சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மேலே நான் ஐ பட்டன் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோ வந்து நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்க முடியும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். See you guys in next video. Bye guys.